என்எல்சி இறுதி கணக்கறிக்கையில் 10,000 கோடி ரூபாய் கணக்கில் வராமல் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். நெய்வேலியில் இயங்கி வரும் பழுப்பு நிலக்கரி ஆலையில் 2005 முதல் 2010 வரையிலான வரவு செலவு கணக்கின் இறுதி அறிக்கையில் 10,000 கோடி ரூபாய் விடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனநாயக தொழிற்சங்க தலைவர் சிதம்பரநாதன், இத்தொகை விடுபட்டது குறித்து கேள்வி எழுப்பும் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கையை நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாகவும், ஸ்பெக்ட்ரம் ஊழலை மிஞ்சிய இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலைமையின் கீழ் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நெய்வேலி நிலக்கரி பழுப்பு நிலக்கரியுடைய நிலக்கரியில் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. உதாரணமாக இங்கே வருவாய்க்கும் செலவிற்கும் அங்கே இருக்கின்ற தணிக்கை அதிகாரியினுடைய அறிக்கையின்படியே 10,000 கோடி காணாமல் போயிருக்கிறது. உடனடியாக அந்த நிலக்கரியை ஊழலை நடத்திய அன்சாரி மீது, அது அதிபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் மீது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக வழக்கு தொடரப்பட வேண்டும். இந்த வழக்கும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். மே 13 சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மெகா ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருவதால் அதன் பின்னர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஊழல் விவகாரம் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார்.